கைதி ஒருவருக்கு நைட்ரஜன் வாயுவை செலுத்தி மரண தண்டனை விதித்த சம்பவம் அமெரிக்காவில் அரங்கேறியிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த தம்பதி சார்லஸ் சென்னட், எலிசபெத் சென்னட். தன் மனைவியுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அவரை கொலை செய்ய திட்டமிட்ட சார்லஸ் சென்னட் கடந்த 1988 கென்னத் யூஜின் ஸ்மித், ஜான் பார்க்கர் ஆகிய இருவருக்கும் பணம் கொடுத்திருக்கிறார். அதன்படி எலிசபெத் சென்னட்டை தனது கூட்டாளியுடன் சேர்ந்து கென்னத் யூஜின் ஸ்மித் தீர்த்து கட்டியிருக்கிறார். எலிசபெத் சென்னட் கொலை செய்யப்பட்ட ஒரு வாரத்தில் சார்லஸ் சென்னட் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள குற்றவாளியான ஸ்மித், பார்க்கர் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைதான இருவருக்கும் அமெரிக்க நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதில் ஜான் பார்க்கருக்கு கடந்த 2010 ஊசி மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022 ஸ்மித் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் மரண ஊசி போடுவதற்கான நரம்பை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததால் 2வது முறையாக 2023 மீண்டும் முயற்சித்தனர். இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்த ஸ்மித் தரப்பு அமெரிக்க அரசியல் சாசன விதி மீறல் என வாதிட்டது. இதனையடுத்து ஸ்மித்துக்கு நைட்ரஜன் வாயுவை செலுத்தி தண்டனையை நிறைவேற்றுமாறு அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கைதி ஸ்மித்திற்கு நைட்ரஜன் மரண தண்டனை வழங்கப்பட்டது. மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை தவிர்த்து நைட்ரஜனை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஒரு முகமூடியை அணிவிப்பதால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் நிகழும் என கூறப்படுகிறது. இந்த மரணத்தில் பெரும் சிரமங்கள் இருக்காது என்பதால் இதனை கருணை மரண தண்டனை என கூறுகின்றனர். நைட்ரஜன் மரண தண்டனை என்பது அமெரிக்காவில் முதல் முறையாக நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.